ஸோ வணக்கம். இப்போ வந்து போயிட்டுருக்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ நேற்றுலேருந்து சரி இன்றைக்கெலாம் வந்து காலையில் பார்த்தா இன்றைக்கும் வந்து எல்லோரும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ மிட்ஃபைல் ப்ரோ, நேற்று வந்து எந்த ஒரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணல, தனியாக ஃப்ரீஃபயருக்கு. பட் லைவில் வந்து போட்டார், ஃப்ரீஃபயர் புளுத்திங்க வந்து வருவாங்க, ஸோ மாட்ரேட்டர்ஸ் அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போய் கமெண்ட்டும் போட்டுட்ருந்தாங்க. கண்டமினிக்கு மாட்ரேட்டர் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீஃபயர் யூடியூபராக இருந்தால் தயவுசெய்து இதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும், ஃப்ரீஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அங்கே போய் கமெண்ட் பேட் வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் எதுவுமே போடாதீங்க, என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டார். இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ பட் இருந்தாலும் அவர் லைவில் வந்து 18+ போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்காரு. சரி நீங்கள் போயிட்டு அகைன் அகைன் நம்ம பிஆர் சொன்ன மாதிரி தான். ஸோ அவர் வந்து நம்ம போய் நம்ம ஏதாவது ஒன்று போடவும், அவர் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று பேசுவோம், திரும்ப திரும்ப நம்ம வந்து போடவும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி போயிட்டு கிளாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நிறையா விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அவர் சரி விட்டுருங்க, அவ்வளோதான். அவர் வந்து திரும்ப திரும்ப அகைன் வந்து வீடியோ போட்டாலும் சரி, அதை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அவர் நிறைய பேர் இன்றைக்கி காலையில், இன்றைக்கி நேற்று அவர் வீடியோவே போடல, பட் இருந்தாலும் நேற்று பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி காலையிலேயும் வந்து வீடியோஸ் வருது, ஒரு 10 வீடியோ வருது. 70-80 வீடியோ எல்லாம் திட்டி எல்லாருமே அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அகைன் 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 வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து திட்டி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா பிஆர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு, ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுறதுக்காக பப்ஜி பிளேயர்ஸ் வந்து போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து போடுறாரு அப்படின்னு சொல்லி பிஆர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசி ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம வந்து 18+ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக பப்ஜி பிளேயர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணும், என்னடா இங்கே ஃப்ரீ ஃபயர் ஏதாவது விளாட்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோம், பட் இவனுங்க சேனல் வச்சுருக்க எல்லா பாதிக்கு பாதி பேர் இப்படி வந்து பேசி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அவர் மிட்ஃபைல 18+ தான் அப்லோட் பண்ணார், நம்ம ஆளுங்களும் 18+ வச்சு செய்ன்னு செஞ்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயவுசெய்து 18+ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்லோட் பண்ண யூடியூபர்ஸு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவர் பேசினாலும் சரி, இல்லை பேசலனாலும் சரி, அவர் விட்டாலும் சரி, உள்ளனாலும் சரி, இதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதாலும் டீசெண்டாக பேசி வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா அவரோட ஃபோட்டோ ஒரு மாதிரி போட்டு அவரோட அந்த நிறைய அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப வந்து பார்க்க, ஸோ நேற்று ஏதோ முந்தா நேற்று ஏதோ ஒரு கோவத்தில் ஸோ அவர் அப்லோட் பண்ணார், அகைன் வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணார், அதனால ஏதாவது பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி காலையில் கூட வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ரோ. ஏன்னா அது வந்து பார்க்குற பப்ஜி பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரியாக வந்து ஒரு தப்பான ஒரு இது தான் வந்து உண்டாகும். நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் அதை வந்து பார்ப்பாங்க, நீங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் டெய்லி வந்து அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவரே வந்து தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணல, அவர் என்ன பிளானில் இருக்காருன்னு தெரியல. அவர் இதுக்கப்புறம் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அவர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து யூடியூப் வச்சுருக்க ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் யாரோ தயவுசெய்து 18+ அப்லோட் பண்ணாதீங்க. டீசெண்டாக பேசி டீசெண்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதுவே வந்து கரெக்டான ஒரு பதிலடியாக இருக்கும். நீங்கள் வந்து அகைன் அகைன் 18+ ரொம்ப வல்கராக வந்து திட்டி அப்லோட் பண்ணால் அது வந்து ரொம்ப சுத்தமாக கரெக்டாக இருக்காது. ஏன்னா அவர் 18+ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு, நீ அப்புறம் இப்படி சொல்கிற அப்படின்னா அவர் எப்படி வேணாலும் பண்ணட்டும், நம்ம சைடு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம தான் வந்து எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம், நம்மளோட இது தான். புதுசாக யாராவது விளையாட வருவாங்க, ஸோ பப்ஜிலேருந்தும் சரி இந்த என்னடா பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கப்ப ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யூடியூபர்ஸோட சேனலை பார்க்குறப்ப ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி திட்டி அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் இவனுங்க இப்படி தான் போல இருக்குது, இப்படியே தான் பேசி அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச என்ன கேட்டால் 18+ அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இருந்தால் தயவு செய்து அங்கே போய் அகைன் அகைன் பேட் வேர்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா அவர் வந்து எதை நினச்சி அந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அகைன் அகைன் போய் அதை வந்து கமெண்ட்ஸ் வந்து எங்கள் கெட்ட வார்த்தையில் பண்ட. ஸோ அது வந்து கரெக்டாக இல்லை. அவர் மாடரேட்டர் தூக்கிட்டே தான் இருக்காங்க, ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து பார்த்து தூக்கிட்டே தான் இருக்காங்க. ஜஸ்ட் அதை பண்ணாதீங்க ப்ரோ, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஸோ அதை நம்ம வந்து அகைன் வந்து பார்த்தா தான் உண்டு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்து நம்ம பண்ணால் தான் உண்டு ஒழிய நம்ம அதை வந்து ஓகே
அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி வந்து நடக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்கு வந்து பக்குவத்துக்கு வந்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக கிளம்புவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து அட்டென்ஷன் கிடைக்குது, வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக பாருங்கள். ஏன்னா நீங்கள் போய் ஒரு விஷயத்த திட்ட, அவர் அதுக்கு ஒரு விஷயத்த வந்து திட்ட, அந்த இடத்துல நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் அவர் லைவில் உட்காந்து அது அவருக்கு வந்து அவர் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அப்படி போகிறப்ப ஸோ அவருக்கு வியூஸும் வந்து கிடைக்கும். ஸோ அவருக்கு வந்து புதுசாக நீங்கள் அவர் பேசுறது வந்து ஒரு வேளை சப்போஸ் பிடிச்சி போச்சுன்னா அவர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவீங்க. நார்மலாக யூடியூப்பில் இருக்கிறது அதுதான், திட்டினா அவருக்கு ஒன்றும் இதாக போகிறதில்ல, அவர் என்ன வழக்கம் போல் திட்டிட்டு தான் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தாலும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகே இவர் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அகைன் புதுசாக யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட வராங்க, ஸோ எல்லாமே கேம் தான், எல்லா கேம் எந்த கேம் வேணாலும் விளாட்லாம். பட் இருந்தாலும் நிறைய 18+ வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அந்த மாதிரிலாம் அப்லோட் ஆகுது. ஸோ அதெல்லாம் எங்கே போகிறது, வியூஸ் வரும். ஸோ அதுக்காக வந்து இப்படி வந்து அவரை போட்டு ரொம்ப போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து இன்னொரு பண்ணிட்டு அடுத்த ஒரு வேலையை வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறமா அகைன் அகைன் நீங்கள் போயிட்டு அகைன் அகைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவர் ஒரு வேளை வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் திரும்ப வந்து இங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் போகிறாங்க. என்ன கேட்டால் முடிஞ்சளவுக்கு அதை வந்து டீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள், தெளிவாக பேசி வந்து அப்லோட் பண்ணுங்கள், கட்ட கட்ட வார்த்தையில் பேசி அதை எதுக்கு அதை அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ சொல்லியிருக்க விஷயம்லாம் என்னோடய தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான், ஏன்னா நேற்று நம்ம சேனலில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்துருந்தாங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டு ஒரு மாதிரி அமைஞ்சிரும், இவனுக்கு இப்படி தான் போல இருக்குது, ஸோ இப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு தோன்ற விஷயத்தை தான் அங்கேயும் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு தோன்ற விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஸோ இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றும் சரி, முந்தா நேற்றும் சரி, நம்ம எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் வந்து பேசலை, எப்போவுமே நம்ம வந்து பேச மாட்டோம். அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு நேற்று இன்றைக்கி எல்லாம் பார்த்த விஷயங்கள் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் இதை வந்து ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம், நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.